வணக்கம். செப்டம்பர் மாதம் 11 தேதி வெள்ளிக்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் ஒளிபரப்பு .com, தேசியம் நேஷன் .com ஆகிய இணையதளங்களில் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். வாசிப்பவர் துஷந்தே குணரட்னம். இலங்கை தீவில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமிழர்களுக்கு நீதி கோரி ஒட்டாவா நாடாளுமன்றத்தை நோக்கிய கனேடிய தமிழர்களின் நடைப்பயணம் இன்று மற்றுமொரு தினத்தை நிறைவு செய்தது. பிரம்டன் நகரில் இருந்து ஆரம்பமான பயணம் இன்றுடன் 13 தினத்தை நிறைவு செய்கிறது. மாண்ட்ரியல் நகரில் இருந்து ஆரம்பமான பயணம் இன்றுடன் 5 தினத்தை நிறைவு செய்கிறது. பிரம்டன் நகரில் இருந்து ஆரம்பமான பயணம் 400 கிலோமீட்டர் தூரத்தை அண்மிக்கிறது. இன்று மாலை இந்த பயணக்குழுவினர் ஒட்டாவா நகரின் ஆஷ்டன் கிராமத்தை சென்றடைந்தனர். இந்த நிலையில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை கால்டன் பல்கலைக்கழக வளாகத்தை சென்றடைய ஏற்பாடாகியுள்ள இந்த 2 நடைப்பயணங்களும் அங்கிருந்து திங்கட்கிழமை மாலை ஒட்டாவா நாடாளுமன்ற திடலை சென்றடைய உள்ளது. அங்கு இலங்கை தீவில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தமிழர்களுக்கு நீதி கோரி மனு ஒன்று கனேடிய அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட உள்ளது. இந்த மனுவை கனேடிய பிரதமர் அலுவலகத்தின் அதிகாரி ஒருவர் பெற்றுக்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கனேடிய அரசாங்கம் தடுப்பூசி தேசியவாதத்துக்கு அடிபணிந்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்ட கனேடிய சுகாதார மற்றும் கொள்கை வல்லுநர்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். தனியார் நிறுவனங்களில் இருந்து 1000கணக்கான தடுப்பூசி அளவுகளை முன்பே கொள்வனவு செய்தமே இதற்கான காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை ஏழை நாடுகளுக்கு கோவிட் தடுப்பூசி பெற உதவும் சர்வதேச நிதிக்கு நிதியுதவி வழங்காததற்காகவும் அவர்கள் அரசாங்கத்தை விமர்சிக்கின்றனர். தனது அமைச்சரவை ஒன்றுகூடலை அடுத்த வாரம் 2 நடத்த பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ முடிவு செய்துள்ளார். எதிர்வரும் திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் அந்த அமைச்சரவை ஒன்றுகூடல் ஒட்டாவாவில் நடைபெறவுள்ளது. கோவிட் தொற்றில் இருந்து கனேடியர்களை பாதுகாக்க நாடு முழுவதும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் கவனம் செலுத்துவதுடன் இந்த சுகாதார மற்றும் பொருளாதார அவசர நிலையில் அவர்களுக்கு ஆதரவளிப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த அமைச்சரவை ஒன்று கூடல் அமையவுள்ளது. இந்த மாதம் 23 லிபரல் அரசாங்கம் தனது சிம்மாசன உரையை முன்வைக்க தயாராகி வரும் நிலையில் இந்த அமைச்சரவை ஒன்று கூடல் நடைபெற ஏற்பாடாகியுள்ளது. பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கோவிட் தொற்றின் தாக்கங்களை நிவர்த்தி செய்வதற்கான தொடர்ச்சியான முயற்சிகள் குறித்து முதல்வர்களுடன் உரையாடினார். பிரதமர் ட்ரூடோ, உள்நாட்டு அரசு விவகார அமைச்சர் டொமினிக் டெப்ளாங் ஆகியோர் இணைந்து கனடாவின் மாகாண மற்றும் பிராந்திய முதல்வர்களுடன் நேற்று இந்த உரையாடலை முன்னெடுத்தார். கோவிட் தொற்றின் பின்னர் பிரதமர் ட்ரூடோ முன்னெடுத்த இதுபோன்ற 18 உரையாடல் இதுவாகும். இந்த உரையாடலில் கோவிட் தொற்றின் போது கனேடிய தொழிலாளர்கள் மற்றும் வணிகர்களுக்கு ஆதரவளிக்க கூட்டாட்சி மாகாண மற்றும் பிராந்திய அரசாங்கங்களால் மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. கனடாவில் இன்றுடன் 135,000 அதிகமான கோவிட் தொற்றால் உறுதிப்படுத்தப்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டனர். அதேவேளை இதுவரை கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களில் 119,000 அதிகமானவர்கள் சுகமடைந்துள்ளனர். ஆண்டாரியோவில் ஜூன் மாதத்தின் பின்னர் இன்று முதல் முறையாக 200க்கும் மேற்பட்ட தொற்றால் உறுதிப்படுத்தப்பட்டவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இன்று ஆண்டாரியோ, கியூபெக் ஆகிய மாகாணங்களில் 200க்கும் அதிகமான தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டனர். பிரிட்டிஷ் கொலம்பியா, அல்பர்டா ஆகிய மாகாணங்களில் இன்று 100க்கும் அதிகமான தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டனர். இன்று கியூபெக்கில் 219, ஆண்டாரியோவில் 213, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 132, ஆல்பர்டாவில் 111, மனிடோபாவில் 15, சஸ்கச்வானில் 13 என தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்கள் பதிவாகியுள்ளனர். முன்னாள் லிபரல் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மீது RCMPயினால் நம்பிக்கை மீறல் மற்றும் மோசடி குற்றச்சாட்டு பதிவாகியுள்ளது. 4 நம்பிக்கை மீறல் மற்றும் $5,000 அதிகமான மோசடி குற்றச்சாட்டுக்களை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜ் கிரவால் எதிர்கொள்கிறார். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனைகள் குறித்த விரிவான குற்றவியல் விசாரணையின் முடிவில் இந்த குற்றச்சாட்டுகள் RCMPயினால் சுமத்தப்பட்டுள்ளன. தனிப்பட்ட மற்றும் மருத்துவ காரணங்களுக்காக கிரேவால் 2018 நவம்பர் மாதத்தில் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகியிருந்தார். கிரேவால் தன் மீதான குற்றச்சாட்டுகளை முழுமையாக மறுப்பதாக அவரது வழக்கறிஞர் தெரிவித்தார். இவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் இதுவரை நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.